வணக்கம் நண்பர்களே. சற்று முன் வந்த முக்கிய செய்தி, தமிழகம் முழுவதும் நாளை முதல் ரேஷன் கடைகள் திறப்பு. என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் உலகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனாவின் இரண்டாவது அலையின் காரணமாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் முழு ஊரடங்கு, தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பால் மருத்துவம் தவிர அனைத்து கடைகளும் அடைப்பதற்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் காலை 8 மணி முதல் 12 மணி வரை நாளையிலிருந்து ரேஷன் கடைகள் இயங்கும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால், ரேஷனில் சில குடும்பத்தார்கள் பாதி பேருக்கு மேலே இன்னும் வந்து அரிசி வாங்காமல், சீனி வாங்காமல், ரேஷனில் உள்ள உணவுப் பொருட்கள் வாங்காமல் இருக்கிறாங்க. இதன் காரணமாக ரேஷன் கடைகளில் ஆலோசனை பண்ணி அதை ரேஷனை வந்து ரேஷன் கடை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் இன்னும் கொரோனா நிவாரண நிதி 2000 ரூபாய் வழங்காமல் இருக்குது, அவங்களும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 3ஆம் தேதிக்கு இந்த 14 பொருள் மளிகை பொருட்கள் இலவசமாக கொடுக்குறாங்க. அதன் பொருட்களை ஃபுல்லாமே கொண்டு போய் சேர்க்கணும், அது ஒரு காரணம் இருக்குது. அப்புறம் ஜூன் 3ஆம் தேதி இன்னொரு தொகை 2000 ரூபாய், அதாவது கொரோனா நிவாரண நிதியை முதலமைச்சர் வழங்குவார்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எல்லா காரணங்களினாலும் நாளை காலை 8 மணியிலிருந்து 12 மணி வரைக்கு ரேஷன் கடைகள் திறப்பதற்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நன்றி நண்பர்களே. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.